சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். நாட்டை 6,000 கோடி டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். தன்னுடைய சுதந்திர தின உரையில செங்கோட்டையில பேசும் பொழுது பல முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்கள் முன்னால் எடுத்திருக்கின்றார். அதில் முதல் முக்கியமான விஷயம், எப்படி 19ஆம் நூற்றாண்டுல 40 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு நாட்டை, இந்த 21ஆம் நூற்றாண்டுல 140 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு வளர்ந்த பாரதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சேவாதள தொண்டர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதேபோன்று சென்னையில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் மூத்த தலைவரும் தகைசால் தமிழருமான நல்லக்கண்ணு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்.